இடியலேந்தும் தீபங்கள் தலைவர் இயேசு சீடர்கள் ஊருடலாய் மாறும் தூய பலியிது விடியலேந்தும் தீபங்கள் தலைவர் இயேசு சீடர்கள் ஊருடலாய் மாறும் தூய பலியிது தியாக நினைவினை வாழும் வழியிது வாழ்வின் பொருளினை உணரும் மொழியிது இணைந்திட இறைவனில்ல மழைக்குது விடியலேந்தும் தீபங்கள் தலைவர் இயேசு சீடர்கள் ஓருடலாய் மாறும் தூய பலியிது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக அன்புக்குரியவர்களே, பொது காலத்தின் இறுதி ஞாயிறு கிறிஸ்து அரசர் பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடவுள் உலகத்தை படைத்தார், உயரிய படைப்பாக மனிதனை படைத்தார். உயரிய படைப்பான மனிதன் மற்ற படைப்புகளை எல்லாம் தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்த ஆரம்பித்தான். ஆனால் கடவுளுடைய நோக்கம் அதை பொறுப்புணர்வோடு பாதுகாத்து பேணி காக்க வேண்டும் என்பதுதான். இந்த மனநிலை இன்றளவும் நீடிப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லா தளங்களிலும் இது நீடித்திருக்கிறது. அரசர் காலம் தொட்டு இன்று அரசியல் தலைவர்கள் வரை ஒரு சிறிய குழுவுக்கு தலைவரானால் கூட தனக்கு கீழே இருப்பவர்களை அடக்கி ஆளக்கூடிய மனநிலையோடு இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் இதை மாற்ற நினைத்தார். அதனால்தான் அரசருக்கெல்லாம் அரசரான, தலைவருக்கெல்லாம் தலைவரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிம்மாசனத்திற்கு மாறாக சிலுவையை தேர்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆக அதிகாரம் என்பது நாம் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்த, மற்றவர்களை பேணி காக்க என்கிற அந்த பொறுப்புணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்பதை இன்றைய விழா நமக்கு சிறப்பாக வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஏதாவது தருணங்களில் மற்றவர்களை அடக்கி ஆண்டு இருந்தால், அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை நாம் துன்பப்படுத்தி இருந்தால், அந்த நேரங்களுக்காக என் சிறுபொழியில் சிறப்பாக மன்னிப்பு வேண்டி மனம் வருந்தி தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இதற்கம் வைத்தன பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக, உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ
மாச்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேலிரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர் நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரே உன்னத தூய ஆவி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமே ஜெபிப்போமாக என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவளமானி அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே. முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். சாமுவேல் 2 வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-3 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குளங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே எங்கள் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது
இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்கும்போது அகமகிழ்ந்தேன் எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோ அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரின் திருக்குளத்தார் அங்கே செல்கின்றனர் இஸ்ரவேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள் அங்கே நீதி வழங்க அரியணை இருக்கின்றன அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள் அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் இரண்டாம் வாசகம் தந்தையாம் கடவுள் நம்மை விடுவித்து தன் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார் திருத்துதர் பவுல் கொலேசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 1 இறை வார்த்தைகள் 12-20 முடிய சகோதரர் சகோதரிகளே தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பெற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர் ஆக்கியுள்ளார் அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார் அம்மகனால்தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம் அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல் படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன அனைத்துக்கும் முந்தியவர் அவரே அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார் தன் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார் சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அல்லேலூயா 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்றப் பெறுக அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 35-43 முடிய. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்து கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகியிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே. நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சிறப்பான நாள் கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவின் நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் இந்த ஆண்டவருடைய பெருவிழா நாளில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். கிறிஸ்து அரசர் அப்படிங்கிற கான்செப்டை வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நிறைய விஷயங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், அதாவது கிங்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. இயேசுவினுடைய அரசத்துவம்னா என்ன? இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்க்குறோம், நிறைய அரசர்கள் வந்து தங்களுடைய அரசை நிறுவறதுக்கு போராடினாங்க. அவங்க எல்லாம் எப்படி பாடுபட்டாங்க, எப்படி அந்த அரசை நிறுவ முயற்சி செய்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். போர், ஒருவர் இன்னொருவரை அழித்து என்ன செய்வாங்க, அந்த இடத்துல தங்களுடைய ஆட்சியை நிறுவுகிறாங்க. அடித்து, அதாவது தோல் பலத்தை காட்டி, ஆள் பலத்தை காட்டி அவங்க செய்த சில சாதனைகளைத்தான் அவங்க சாதனைகள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க எதற்காக இதை செய்தாங்கன்னா, உலகத்தையே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். எவ்வளவு அதிகமாக எல்லைகளை பரப்ப முடியும்? மகா அலெக்சாண்டர், செங்கிஸ்கான், ஹிட்லர், இப்படி நிறைய பேரை சொல்லலாம். நம்மளுடைய வரலாறுகளை புரட்டி பார்க்குற போது நிறைய அரசர்கள் இருக்கிறாங்க. இப்படி நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இப்போது காலகட்டத்திலையும் கூட போர் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்களும் அதே மனநிலை தான், தங்களுடைய அரசை அந்த இடத்துல நிறுவ பார்க்கறது, எல்லைகளை பிடிக்கிறது. இன்னொரு விதமான போர் இருக்குது, பணத்தால், பெருமையால். இன்றைக்கி நாடுகளுக்குள்ள ஒரு போர் என்னென்னா, யார் பெரிய பணக்காரர், அப்போ பணத்தால் என்ன செய்கிறது, சாதிக்கிறது. இப்படி உலக பிரகாரமாக எல்லாரும் அவங்கவுங்களுடைய அரசத்துவத்தை நிறுவ நினைக்கிறாங்க. நீங்கள் நம்ம இந்தியாவை அடிப்படையாக வைத்து பார்க்குற போது, எல்லா அரசுகளுக்குள்ளேயும் ஒரு மதம் ஒளிந்திருப்பதை பார்க்குறோம், ஒரு தெய்வ நம்பிக்கை. இப்போ இதெல்லாம் பார்க்கிற பொழுது, இந்த கிறிஸ்து அரசர் என்கிற அந்த அரசத்துவம் எதை சார்ந்தது? இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் நம்மெல்லாம் புரிந்து கொள்ளணும். திருப்பலிக்கு போவீங்க, கிறிஸ்து அரசர் பெருவிழான்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, இன்னைக்கு கிறிஸ்து அரசர் பெருவிழா. அந்த அரசர் உங்களுக்கு யாருன்னு கேட்பாங்க இல்லையா, யாராவது கேட்டால் என்ன நீங்கள் பதில் சொல்லுவீங்க? தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்காகத்தான் இந்த ஆழமான விளக்கத்தை உங்களுக்கு நாங்கள் தெரிய அறிய தருகிறோம். இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா எப்போ வந்தது பாருங்கள். இப்போ பயஸ் த 11th, 11 பத்திநாதர், இப்போ அவர் தான் என்ன செய்கிறாரு, 1926 இந்த விழாவை வந்து அவர் துவங்குறாரு. அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. போர் மேகம் சூழ்ந்த ஒரு சூழல், நாடுகள் அந்த உலக போர்கள்லாம் நடந்த நேரம். அப்போ இவங்க பார்த்து உணர்ந்து கொண்டது, ஒவ்வொருத்தனும் தன்னுடைய அரசாட்சியை நிறுவ நினைக்கிற நேரத்தில் இவங்க சொல்கிறது, இந்த முயற்சியெல்லாம் தோற்றுறோம், இப்படி தோல் வலிமையை காட்டினவங்கள்லாம் தோத்துட்டாங்க, யாரும் நிலைச்சி நிற்க முடியல, அவங்களுடைய அவங்க கனவு கண்ட அரசு கூட இப்போ எல்லாம் இல்லை,
ஆனால் கடவுள் ஒரு அரசை நிறுவ நினைக்கிறாரு, அதுதான் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத புரிந்து செயல்படுங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா. இது நமக்கும் புரியணும், தலைவர்களுக்கும் புரியணும், எல்லாருக்குமே புரியணும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே புரியணும். அப்போ கிறிஸ்து அரசர் அப்படின்னா அந்த அரசத்துவம் எப்படிப்பட்டது? முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம். முதல் வாசகத்தில் கடவுள் வந்து ஒரு அரசை நிறுவுறாரு. முதல்ல அரசர் வேணும்னு மக்கள் கேட்குறாங்க. ஏன்னா பக்கத்து நாடெல்லாம் பார்த்தாங்க, எல்லாரும் அரசன் வச்சுருக்கிறோம், அவங்க சண்டை போடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, தோல் வலிமையை காட்டுறாங்க, தங்கள் அரசு தங்கள் கொடி பறக்க வைக்கிறாங்க, அப்போ நமக்கு ஒரு அரசர் வேணும்னு அவங்க கேட்குறாங்க. அது மனித நிலையிலே அவங்க தேடிய ஒரு மனநிலை. கடவுள் முதல்ல கொடுத்துட்டார், சவுல் அரசனை கொடுக்குறார். அதுக்கு பிறகு கடவுள் தாவீதினுடைய அரியணையை ஃபிக்ஸ் பண்ணுறார். அப்படி மனித நிலையில் உருவாக்கப்பட்ட ஒரு அரசத்துவத்துக்குள்ளேயும் கடவுள் என்ன செய்கிறாரு, அவருடைய மீட்பு திட்டத்தினுடைய அரசத்துவத்தை வைக்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் தான் தாவீதினுடைய அரியணை ஆரம்பிக்குது. அப்போ நம்ம மற்ற அரசர்கள் போல இல்லை, இந்த இஸ்ரேல் தேசத்தில் அரசர்கள் திருப்பொழிவு செய்யப்பட்டார்கள். அனாயிண்டிங், பாருங்களேன் இந்த வார்த்தை இன்னைக்கு வாசகத்திலேயே நீங்கள் கேட்பீங்க, தாவீதை திருப்பொழிவு செய்தனர். இப்போ திருப்பொழிவுங்கிறது வார்த்தை வந்து ரொம்ப ஆழமான வார்த்தை. அப்போ இது வந்து வெறும் உலக சார்ந்த அரசாக இருக்கக்கூடாது, இந்த அரசர்கள் வெறும் உலகத்தினுடைய அரசர்களாக இருந்திருக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தாவீது அரசரை திருப்பொழிவு செய்து, இந்த திருப்பொழிவு செய்யப்பட்டவரை என்ன செய்கிறாங்க, அரசராக்கி அவங்க மகிழ்கிறாங்க. அந்த அரியணையை தான் கடவுளும் எடுத்துக்கொள்கிறார், தாவீதின் அரியணையில் வீற்றிருக்கிறவர் அப்படின்னு. அப்போ இந்த ஆர்டரை பார்க்குற பொழுது கடவுள் ஏதோ ஒரு சித்தாந்தத்தை, இந்த அரசத்துவத்தில் ஏதோ ஒரு சித்தாந்தத்தை திணிக்கிறார். தாவீது அரசர் பாருங்கள், அந்த தெய்வத்தை நோக்கியே தன்னுடைய முழு அடையாளத்தையும் வைத்தார். தன்னுடைய செயல்கள் எல்லாத்தையும் அந்த தெய்வத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகிறார். இன்றைக்கி அந்த அடையாளத்தை தான் நம்ம நற்செய்தியில் ஒரு பெருமையான அடையாளமாக நம்ம பார்க்குறோம். அப்போ அதில் இந்த கடவுள் உருவாக்க விரும்பிய அரசத்துவத்தினுடைய வெளிப்படையான அடையாளம் கிறிஸ்து. அதை தான் ரெண்டாவது வாசகம் பேசுது, அதுக்கு பின்னாடி வருவோம். அவர் இயேசு எப்படி ஒரு அரசராக இருக்கிறார் அப்படின்னு நற்செய்திக்குள்ளே போய் முதல்ல பார்க்குற போது இயேசு வெளிப்படையாக தன்னுடைய அரசத்துவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். பிலாத்துவுக்கு முன்னாடி நிற்கிறாரு, நீர் ஒரு அரசனா அப்படின்னு அவன் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அரசன் என்பது நீ சொல்லுகிற வார்த்தை, அதுதான் வார்த்தைன்னா அதுக்கு நான் தான் காரணகர்த்தா அப்படின்றதையும் மறைமுகமாக சொல், அது நீ சொல்கிற வார்த்தை, அதை விட பெரிய வார்த்தை ஒன்று இருக்குது, அது உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு என்ன செய்கிறாரு, நான் இந்த உலகத்தினுடைய அரசை உருவாக்க வரல, இவ்வுலகை சார்ந்ததாக இருந்திருந்தால் என் தந்தை இந்நேரம் உன்னெல்லாம் தோஷமாகி இருப்பார் அப்படின்னு அவர் இயேசு வந்து ஒரு உன்னதமான ஆட்சியை குறித்து பேசுகிறார். அது அந்த அரசனுக்கு புரியலை, ஏன்னா அவனுடைய மண்டை பூரா தனக்கு எதிராக யார் நிற்கிறா, தன் சார்பாக யார் நிற்க, உலக பார்வை. இப்படிப்பட்ட இயேசுவினுடைய அரசத்துவம் இன்னும் நாம் புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம், அதை புரிஞ்சு கொள்ளணும். இயேசு பாருங்கள் இந்த அரசத்துவத்தை பற்றி பேசுகிறாரு, நிறைய இடத்துல பேசியிருக்கிறார். இதுதான் கிளைமேக்ஸில் இன்றைக்கி கல்வாரி மலையில் ஒரு கல்வன் சொல்கிறான், இந்தப்பா நீ அவர் அப்படி பேசாத அப்படின்னு இயேசுவுக்கு சார்பாக பேசிட்டு எதிராக பேசினவனை கண்டிச்சுட்டு இந்த கல்வன் என்ன செய்கிறான், ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறான், நீர் அரசுரிமையில் வரும்பொழுது என்னை நினைவு கூறும். இங்கே தான் ரொம்ப ஒரு அழுத்தம் இருக்குது. கடவுள் எதுக்கு வந்து அவனுக்கு மிகப்பெரிய ப்ரைஸ் கொடுத்தார், ஒரு பரிசை கொடுத்தாரு அப்படின்னா அவன் கேட்ட அந்த காரியம் அரசுரிமை. அப்போ அவன் இயேசுவினுடைய அரசுரிமையை நம்பினான். சாக போகிறோம் அவனுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் அரசுரிமையில் வரும்போது அப்போ அவனுடைய அந்த வாழ்க்கைங்கிறது இதோட முடிய போல, எனக்கு ஏதோ ஒரு அரசுரிமை இருக்குது, அடுத்தது ஒரு ஆட்சி இருக்குது, அடுத்தது ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு நம்புகிறான். அப்போது அந்த அரசுரிமைன்னா அங்கே ஒரு கிங்ஷிப், அரசு ஆண்டவர் அரசராக இருப்பார், அதுக்கு கீழே மக்கள் எல்லாம் இருப்பாங்க, அங்கே ஒரு நாடு இருக்கும், அங்கே ஒரு தேசம், நம்மளுடைய மொழியில் சொல்கிறேன், இப்படி ஒரு அமைப்பு அங்கே இருக்க போகிறது. அங்கே ஆண்டவர் அரசாழ்வார், அங்கே நீதி தலைத்தோங்க போ, நேர்மை நிற்கும், அங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகுபாடு இல்லை, புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம்னு நம்ம திருவள்ளிப்பாட்டில் படுக்கிறோமே அந்த ஒரு அரசு. இப்போ பார்க்குற அரசு அப்படி இல்லை, எல்லாம் சுயநலம், எல்லாம் வேதனை. இதைத்தான் இன்னைக்கு ரெண்டாவது வாசகத்தில் இயேசு பவுலடியார் கொலோசியர் மக்களுக்கு சொல்கிறார். இந்த கொலோசியர் யார், இந்த கொலோசியர் கொலோஸ் நகர் மக்கள் என்ன செய்தாங்க, எப்படி இருந்தாங்க, அவங்க வந்து ஜென்டைல்ஸ், புற இனத்தை சார்ந்த மக்கள் தான் ஃபுல்லாக இருந்தாங்க. ஜோசஃபஸ் அப்படிங்கிற ஒரு பதிவாளர் அந்த கால இயேசுவின் காலத்தில் இருந்தார், அவர் தான் வந்து நடக்கிறதெல்லாம் பதிவு செய்யக்கூடியவர். அந்த மனிதன் என்ன செய்திருக்கிறாரு, ஒரு ஒரு குறிப்பை எழுதி வச்சிருக்கிறாரு.
யூதர்கள் பாபிலோனுக்கு அடிமையாக்கப்பட்ட சமயத்தில் நிறைய யூதர்களை இந்த இடங்களுக்கு வந்து நாடு கடத்தினார்கள் அப்படிங்கிறத அங்கே பதிவு செய்திருக்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த மக்கள் கொலோசி நகர மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் அப்படின்னா, அவர்கள் வந்து எல்லா மதத்தோட தங்களை இணைத்து கொண்டார்கள். பல்வேறு விதமான அடையாளங்கள் எல்லாமே யூத சமூகத்தோடு யூத அடையாளங்களோடு இணைக்கப்பட்டு எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே வந்தவர்களாக இருந்தாங்க. எவ்ரி திங் இஸ் ரைட். இன்றைக்கி கூட நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் ஃபாதர் பேசுகிறாருன்னா அது சரி அப்படின்னு நினைக்கக்கூடிய இல்லை. யார் பேசினாலும் நம்மளுடைய திருச்சபையினுடைய அடையாளம் அதில் இருக்குதாங்கிறத நம்ம பார்க்குறோம், பார்க்கணும். திருச்சபை கொடுக்குற அந்த கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்குரிய அடையாளம் அதில் இருக்குதா? இன்றைக்கி நிறைய ஏமாற்று வழிகள், ஏமாற்றுத்தனங்கள் பைபிளையே கூட வைத்து கொண்டு ஏமாற்றக்கூடிய அடையாளங்கள், கடவுள் கொடுத்துருக்கிற சில அடையாளங்களை வைத்து கொண்டு நம்ம ஏமாற்றுகிற அடையாளங்கள், இப்படி நிறைய ஏமாற்றுத்தனங்கள் போய்கொண்டிருக்கிற உலகத்தில் இன்றைக்கி இரண்டாவது வாசகம் வந்து நம்மை வந்து சிந்திக்க அழைக்கிறது. அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற. இப்போ இந்த இயேசுவினுடைய அரசத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கு என்ன கொடுக்குதுன்னா, அவருடைய உரிமை பேற்றில் பங்கு பெற தகுதி உள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். பார்த்தீங்களா, முதல்ல கடவுள் என்ன செய்கிறாருன்னா நம்மளை தகுதி உள்ளவர் ஆக்குறாரு. அன்று அரசர்கள் திருப்பழிவு செய்யப்பட்டு அரசர் என்கிற நிலைக்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்கப்பட்டது போல, இயேசுநாதர் சாமி சிலுவையில் ஏறி இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தில் நம்மளெல்லாம் திருப்பழிவு செய்து நம்மை தகுதி உள்ளவராக ஆக்கியிருக்கிறார். முதல் பாயிண்ட். அப்போது நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதை புரிந்து கொள்ளணும், ஏன் நம்ம வந்து அந்த அழைப்புக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அடுத்ததாக நம்ம பார்க்கிற பொழுது உரிமை பேற்றில், அதாவது அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். இந்த வார்த்தையை நம்ம எக்ஸாக்டாக பார்க்குறோம். அவர் நம்மை ஆட்சிக்கு உட்படுத்துகிறார் இருளின் அதிகாரத்திலிருந்து. இன்றைக்கி நிறைய இருள் சார்ந்த அடையாளங்கள் இருக்கிறது, அதனால தான் சொல்கிறோம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இது கடவுளுடைய அடையாளமா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிந்து தெளியணும். கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உட்பட்ட பிள்ளைகள், எது சரி எது கடவுளுடைய விழுமியத்தில் வேல்யூலேருந்து வருது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய துன்பம். இப்போ இன்றைக்கி நாங்கள் துன்பத்திலிருந்து உங்களை விடுவித்துறோம் அப்படின்னா எல்லோரும் ஓடுறாங்க. அங்கே இன்றைக்கி கூட பெரிய பெரிய ஜப கூட்டங்கள் நடக்குது, பார்வையற்றவர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார், முடவர் நடக்கிறார் அப்படின்னு மக்கள் அடையாளங்களை தேடி ஓடுறாங்க, அதிசயங்களை தேடி ஓடுறாங்க. இப்போ நான் வந்து சும்மா ஜபம் பண்ணுறேன் அப்படின்னா மக்களுக்கு அது விருப்பம் இல்லை. இந்த ஒரு கேண்டில் நான் வந்து ஒரு மந்திரிச்சு ஒரு கேண்டிலை கொடுக்குறேன், இது உனக்கு விடுதலை தரும், போ ஒரு கயிறை கொடுக்குறேன்னா நம்புகிறோம். இன்றைக்கி பாருங்கள், அதான் இருளின் ஆட்சிக்குரிய அடையாளங்கள். இதில் தான் ஆண்டவர் ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறார். ஒரு உயர்ந்த ஒரு அடைக்கலமாக கடவுள் நம்மளை எல்லாம் ஒரு அரசத்துவத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த அரசத்துவத்தினுடைய அடையாளம் எங்கே இருக்குன்னா, வழி நிறைந்த அந்த சிலுவையை தாங்கிக் கொள்ள. மற்ற அதிகாரிகள், மற்ற அரசை நிறுவ நினைத்தவங்கள்லாம் அடுத்தவர்களை அழித்து அந்த அரசை நிறுவ நினைத்தாங்க. இயேசு தன்னை அழித்து அந்த அரசை நிறுவ நினைக்கிறார். இதுதான் லாஜிக்கே வேறு, எல்லாம் ஒன்றா இருக்க முடியாது. இப்போ இந்த கொலோசி நகர மக்கள் என்ன செய்தாங்க, எல்லா அடையாளத்தையும் எடுத்து எல்லாம் கிறிஸ்துவுக்கள் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்குள்ளே வந்தாங்க. அப்போ தான் அவர் என்ன செய்கிறாரு, இல்லை கிறிஸ்துவினுடைய அடையாளங்கிறது வேற, அது வித்தியாசமானது ஆழமானதுங்கிறது புரிய வைக்கிறார். அந்த மகனால்தான் நாம் பாவ மன்னிப்பாகி மீட்பை பெறுகிறோம். எல்லாம் இயேசுவின் அடையாளம்னு நீ சொல்லிட முடியாது. இன்றைக்கி சொல்லுவாங்க எல்லா தெய்வமும் ஒரு தெய்வம் தானே, சொல்ல முடியாது. அப்படி நம்ம ஒரு காமனலைஸ் பண்ண முடியாது இந்த விஷயத்தில், ஒரு பொது உடைமை நம்பிக்கை இதில் வைக்க முடியாது. ஏன்னா இயேசு செய்தது இயேசுவுக்கு தான் போய் சேர வேண்டும். நம்ம இதில் வந்து ஒரு அடம் பிடிக்கிறோம், வேறு வழி இல்லை. ஏன்னா இது ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய உண்மையாக இருக்கிறதுனால. அதனால் திடீர்னு நான் வந்து ஒரு பொம்மையை செஞ்சு இந்த தெய்வம் இயேசு ஒன்று தான் அப்படின்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போது யார் உனக்கு பாவ மன்னிப்பு என்கிற மீட்பை கொடுக்குறா? இயேசு கொடுக்குறார். அப்போ இயேசுவினுடைய அரசாட்சிக்கு தேவையான அடையாளம் இந்த மீட்பு. அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல். பாருங்கள் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். அவர் நமக்கு மீட்பளிக்கிறவர், இமேஜ் ஆஃப் த இன்விசிபிள் காட், அதாவது பார்க்க முடியாத அந்த தெய்வத்தினுடைய பார்க்குற அடையாளம் இவர் தான். படைப்பனைத்திலும் தலைப்பேர், ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணுள்ளவை கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். இப்போ இது யாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பவுலடியார்? உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும், இயேசுவை பற்றி சொல்கிறார்.
ஒரு இஸ்லாமிய தலைவர் வந்து ஒரு இதில் பேசுகிறத எனக்கு சில பேர் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறபோது அவர் வந்து இயேசு கிறிஸ்து கடவுள் அப்படின்னு எங்கள் பைபிளில் எழுதியிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் வைக்கிறார். பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த செய்தி, இது பைபிளிலிருந்து தான் நம்ம பேசுகிறோம், இந்த செய்திக்கு அவர்கள் என்ன விளக்கம் கொடுப்பார்கள்? இப்போ இந்த இடத்துல பவுலடியார் உறுதியாக சொல்கிறாரு, இவர் வந்து தலைப்பேறு, இவர் தான் தலைமகன். நம்ம தலைப்பேறுன்னு பார்க்கும்போது ஆதாமை பார்ப்போம். ஆதாம் பாவம் செய்து தன்னுடைய இயல்பை இழந்தார். இவர் இழந்த இயல்பை மீட்டெடுக்க தந்தையினுடைய மறு அடையாளமாக வந்து நிற்கிறவர், சாயலாக நிற்கிறவர், முழுமையான அடையாளம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, படைப்பனைத்திலும் தலைப்பேறு. இதில் எல்லாருக்கும் அவரால் எல்லாமே இவரால் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா படைக்கிற போது இவர் இருக்கிறாரு, அப்போ தந்தையோடு இவர் இருந்தார், இவர் தந்தை இவரோடு இருந்தார், அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அப்போ கிறிஸ்து அரசர் இவருக்காகத்தான் கடவுள் என்ன செய்தார், எல்லாத்தையும் படைச்சி கொடுத்துருக்கிறாரு. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே, அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. அவரோடு இணைந்தாதான் உனக்கு நிலை வாழ்வு, அவரோடு இணைந்தாதான் உனக்கு பர்ஃபெக்ஷன், வாழ்க்கையினுடைய நிறைவு இங்கே தான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இது இதைத்தான் ஒரு எப்படி சொல்கிறாரு, இது இயேசுசாமி விட்டுட்டு நம்மளை போயிடலை, திருச்சபைங்கிற அடையாளத்தை கொடுத்துருக்கிறார். திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. அதனால தான் சொல்கிறோம், திருச்சபை சொல்கிறதே கேளுங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு கட்டமைப்பில் இருக்கிறோம், நான் ஒரு குருவானவர், பாப்பா இதை என்னுடைய ஆயர் சொல்கிறத நான் கேட்குறேன், பாப்பரச சொல்கிறத ஆயர் கேட்குறார். இப்போ எங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு இல்லை, ஒரு ஆயருக்கு வந்து பிடிக்கலன்னா கூட பாப்பரசர் ஆர்டர் போட்டாரா ஒபே பண்ணுறோம், பிஷப் ஆர்டர் போட்டாங்களா குருக்கள் ஒபே பண்ணுறாங்க. எதுக்காக? திருச்சபையினுடைய உடலாக இருக்கிற கிறிஸ்து அங்கிருந்து பேசுகிறாரு. அதனால தான் கீழ்ப்படிதலை நம்ம உறுதியாக இந்த இடத்துல வலியுறுத்துவது. ஆகவே இந்த அருமையான வேளையில் எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறானார். ஆதாமுக்கு முன்னாடி எப்படி இவர் போகிறாருன்னா, இறந்து உயிர்த்தெழுந்து அந்த நிலையை இவர் எட்டி பிடிக்கிறார், அதை தாண்டி போகிறாரு. ஆகவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவினுடைய அழுத்தமான அடையாளமாக அவர் அரசர் என்கிற அந்த அழுத்தமான அடையாளம் இந்த இடத்துல விவரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும்? வாழ்க்கையில் துன்பம் வரும், துயரம் வரும். இப்போ ஒரு தாய் வந்து ஒரு தாய் தந்தை ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாங்க, நடு ரோட்டில் அந்த குழந்தை ஏதாவது அடம் பண்ணுவாங்க, ஏதாவது வம்பு பண்ணுவாங்க, அப்போ அப்பா அம்மா அடிப்பாங்க. அப்போ அடிக்கும்போது இந்த குழந்தை பக்கத்தில் போகிறவங்க, என்ன உங்கள் அப்பா அம்மா அடிக்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு வந்துரு, நான் உன்னைக்கு போய் நல்லா பாசமாக வளச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை நம்மக்கிட்ட வந்துருமா? வராது. என்ன தான் அடித்தாலும் அவர் தான் எங்கள் அப்பா, அவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட தான் போய் அது ஒன்றுமே ஒழிய பக்கத்துலேருந்து கூப்பிட்றவங்கக்கிட்ட வராது. அதே போல தான் கடவுள் உன் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் சோதனைகளை கொடுத்தாலும், இவரே என் அரசர், இவர் தான் என்னுடைய ராஜான்னு சொல்லிட்டு நீ அவரை பற்றி கொண்டாயின்னு சொன்னால் அவர் உன்னை மேன்மைப்படுத்த காத்திருக்கிறார். சிலுவையில் இயேசு அடிக்கப்படும் போது கூட அந்த நிலையில் தான் இருந்தார். தந்தை அடிக்க போகிறார், அவரை சிதைக்க போகிறார், தெரியும் அவருக்கு, ஆனாலும் அவர் தந்தையை விட்டு கொடுக்கல. இன்றைக்கி கிறிஸ்துவினுடைய அரசாட்சியை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறீங்களா, அவருடைய அரசத்துவத்தை சார்ந்திருக்கிறீங்களா, அல்லது அவரை விட்டுட்டு வேறு எங்கேயோ போய் நம்ம ஒளிஞ்சு கொண்டு எதையாவது செய்து வாழ்ந்துருவோம்னு நினச்சி இந்த உலகத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அப்போ தான் இந்த கொலோசியர்களுடைய மனநிலையை போல் நம்ம என்ன செய்கிறோம், எல்லாத்தோடையும் நம்ம இணங்கி போகக்கூடிய ஒரு மனநிலை. அப்போ கிறிஸ்துவினுடைய அரசத்துவம் அந்த இடத்துல கேள்வியுறுகிற நிலையாக மாறிடும். நிறைய பேருடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் கேட்க வேண்டிய அடிப்படையான கேள்வி, நீ கிறிஸ்துவினுடைய அரசத்துவத்துக்கு சான்று பகர்கிறாயா? அல்லது எப்படியாவது என் துன்பம் போனால் ரைட்டு, நான் இங்கே போய் மந்திரம் போடுவேன், இங்கே போய் நான் எதையாவது செய்வேன், அங்கே போ அவங்க யார் யார் எங்கெங்க சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் நான் ஓடுவேன் அப்படின்னு சொன்னால் நீ கிறிஸ்துவினுடைய அரசத்துவத்துக்கு சான்று பகரவில்லை. அப்படிப்பட்ட குடும்பங்கள் விசுவாசத்திலும் சரி வாழ்விலும் சரி அவங்க நிலை குலைந்து போயிடும், ஒரு படகையை போல் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஆகவே அன்புக்குரிய தெய்வ ஜனமே, இந்த அருமையான நாளில் யோசிச்சு பாருங்கள், ஏதோ கிறிஸ்து அரசர் பெருவிழா திருச்சபை கொண்டாடுது இல்லை, நீங்களும் நானும் கொண்டாடணும். ஒவ்வொரு நாளும் மனசில் சொல்லணும், நான் ஏன் இதை இழக்கணும், நான் உழைக்கிற காசு, நான் சம்பாதிக்கிற காசை நான் எதுக்கு ஏழைக்கு கொடுக்கணும், அது இழப்பு, நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நான் எதுக்கு போய் ஒரு நன்மை செய்யணும், அதனால் எனக்கு என்ன லாபம், ஒரு லாபம் இல்லை, நன்மை செய்யணும், கடவுள் அதுதான் கூப்பிடுறார். அப்போது நான் இதெல்லாம் செய்கிற பொழுது, நன்மை செய்து துன்புறுகிற பொழுது கிறிஸ்துவினுடைய அரசாட்சிக்காக போராடுகிறேன். நேர்மைக்காக நீங்கள் போராடும் போது எல்லாரும் நம்மளை காரி உமிழ்வார்கள், அவமானப்படுத்துவாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் கிறிஸ்துவினுடைய அரசாட்சிக்காக போராடுறீங்க. கிறிஸ்துவினுடைய அரசு நீதியின் அரசு, நேர்மையின் அரசு, உண்மையின் அரசு.
அப்படி நீங்கள் உண்மைக்காக போராடுகிற போது அந்த இடத்துல கிறிஸ்து அரசர் என்கிறதை நீங்கள் பகிரங்கமாக அறிக்கை செய்கிறீங்க. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு செயலிலும் இதை சிந்தித்து பாருங்க. கிறிஸ்து அரசராக இருக்கிறார் என்பதை வெறும் அறிக்கையில் அல்ல, வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக அவருடைய அரசத்துவத்தை ஏற்று கல்வாரி மலையில் அந்த கல்வன், அவன் பல பாவங்களை செய்தவன், ஆனால் ஆண்டவரே உம்முடைய அரசத்துவத்துக்காக காத்திருக்கிறேன்னு சொன்னா பார்த்தீங்களா? அதே போல் நீங்களும் சொல்லுகிற பொழுது கண்டிப்பாக உன்னுடைய நிறைவு முடிவு ஆண்டவருடைய கையில் ஆசீர்வாதமானதாக இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, கிறிஸ்துவே, அரசரே, உம்முடைய அரசத்துவத்தை நான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் என்று நீங்கள் ஜெபிங்க. கண்டிப்பாக அந்த அரசத்துவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தன்னுடைய மார்பில் அணைத்து கொள்வார். அந்த அபிஷேகம் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். இத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஆண்டவரோடு பயணித்திருக்கிறீங்க. பல்வேறு விதமான வேறுபாடுகள் திருச்சபைகளில் இருந்தாலும் கிறிஸ்து அரசர் என்கிற அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உணர்ந்திருந்தீங்கன்னா இன்னும் அதிகமாய் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர், அவருடைய அரசாட்சிக்கு சாட்சியாக உங்களை வைத்திருக்கிறவர், உங்களை கைவிடாத தேவன், உண்மையாக உங்களை காப்பாற்றி வழிநடத்துவார். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துயராவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையாள் இறை மகன் நமக்காய் மனிதரனார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதிய நம்புகிறே. காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தேடுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியனை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை தேடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். வாசல் தேடி வந்தே உந்தன் பாதம் பணிய வந்தே, தாகம் கொண்டலைந்தே உந்தன் கருணை வேண்டி நின்றே. என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உள்ளமேனும் அன்பு மனம் தாயன்பை தேடும் சிறுபிள்ளை போல வருகின்றேன். காணிக்கையாய் தருகின்ற என் உள்ளம் ஏற்பாய் வாசல் தேடி வந்தே உந்தன் பாதம் பணிய வந்தே, தாகம் கொண்டலைந்தே உந்தன் கருணை வேண்டி நின்றே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பழி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உமை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் திருமகனே கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீரும் உடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாக அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருட்பொழிவு செய்து இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிபொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்குட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லாம் மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியும் ஆகும். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவ 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசானா, ஓசானா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தீமைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி சொலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண நின்றும் கூலியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பொங்கலும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகுந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்ப
உண்டாக ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவரின் செம்மறி. இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தரல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் குடி வந்திருக்கிற நாம் ஆண்டவரை அரசராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய அரசத்துவத்தை மகிழ்ந்து நாம் வாழ்வாக்க அழைக்கப்படுகிறோம். அவருடைய அரசத்துவம் வெற்றியடைய ஆண்டவர் தாமே நம்மையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். சுவிகார பிள்ளைகளாக, உரிமை பெயருள்ள பிள்ளைகளாக வாழ அதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்து செயல்பட ஞானத்தை கேட்டு நாம் இந்த வேளையில் மன்றாடுவோமா? தேவக்குமாரா, தேவக்குமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவக்குமாரா, தேவக்குமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவக்குமாரா, தேவக்குமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவக்குமாரா, தேவக்குமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவக்குமாரா, தேவக்குமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவக்குமாரா, தேவக்குமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காகவே நாங்கள் அனைவரும் செயல்பட எங்களை பலப்படுத்துவீராக. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீ உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீ உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவக்குமாரா, தேவக்குமாரா,
என்ன நினைச்சிடுங்க. தேவக்குமாரா தேவக்குமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே, சிலுவையிலே கூட நீர் எங்களை நினைவு கூற மறக்காத தெய்வமாக இருந்தீர். ஆண்டவரே, உம்முடைய அரசத்துவம் என்பது சிலுவையின் மாட்சியில் அடங்கியிருக்கிறது என்பதை மனுக்குள்ள உணர நீர் உம்மையே அடையாளப்படுத்தி கொண்டீரே. இந்த அடையாளத்தை உணர்ந்து நாங்களும் உம்முடைய அரசத்துவத்தை ஏற்று வாழ எங்களுக்கு பலன் தருவீராக. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீ உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீ உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிழியாதே. நீங்க இல்லாம என் உலகம் பிழியாதே. தேவக்குமாரா தேவக்குமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவக்குமாரா தேவக்குமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவக்குமாரா தேவக்குமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவக்குமாரா தேவக்குமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆமே. எங்கள் அன்பின் பரமபிதாவே, உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்துக்குள்ளாக எங்களை எப்படிக்கிறோம் ஆண்டவரே. இதோ விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசராக இருப்பதற்காக நீர்முடைய அரசை எங்கள் மத்தியிலே நிறுவ திட்டமிட்டீரே. இதோ இந்த பூமியிலே மனிதர்களை தெரிவு செய்து உம்முடைய அரசாட்சியின் சாட்சிகளாக நாங்கள் விளங்க வேண்டும் என்றுதானே ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் நீர்தாமை தாயின் கருவிலே அழைத்திருப்பார். பரிசுத்த இரக்கத்தை உணர வேண்டிய பிள்ளைகள் நாங்கள். உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதபடி நீர் எங்களை பலப்படுத்துவீராக. உலகத்திலே இதோ உம்முடைய அரசு இல்லை என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய அரசை இந்த உலகத்திலே ஆண்டவரே நிறுவவும். இந்த உலகத்திலே உம்முடைய நீர் விரும்பிய அந்த அரசாட்சியை நாங்கள் நிறைவாக மக்களுக்கு எடுத்துரைத்து எல்லோரும் அந்த அரசை இதோ உலகத்திலும் மண்ணுலகத்திலும் விண்ணுலகத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சிகளாய் மாற பலப்படுத்துவீராக. சிலுவையிலே நீர் அரசுரிமையில் வரும்பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொன்ன அந்த விண்ணக அரசுரிமையை எதிர்நோக்கி காத்திருந்த அந்த மகனுக்கு நீர் பரிசளித்ததை போல இதோ இந்த உலகியல் வாழ்வியல் நிலைகளிலும் துன்பத் துயரங்களுக்கு மத்தியிலே உன்னுடைய அரசாட்சியை மட்டுமே நம்பியிருக்கிற பிள்ளைகள், அதற்காக நீதியின் பொருட்டும் நியாயத்தின் பொருட்டும் துன்புறுகிற பிள்ளைகளே, எங்களுடைய துன்பங்களை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நன்மைக்காக நாங்கள் துன்புற்று உம்மை மகிமைப்படுத்துகிற போதெல்லாம் அந்த அரசுரிமையில் இடம் பெறுகிறோம் என்பதை நம்புகிறோம். உம்முடைய திருச்செல்வையினுடைய அடையாளமும் அதுவாகவே இருப்பதை உணர்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பாடுகள் வழியாக உமக்கு மாண்பளித்து உம்முடைய அரசத்துவத்தை இந்த பூமியிலே நிலைநிறுத்தி அநேகருக்கு சாட்சியாக உப்பாக ஒளியாக விளங்க எங்களை நீர் பண்படுத்துவீராக. எங்களை ஞானத்தால் நிறைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளிருந்து உம்முடைய மாட்சிக்காகவே வெளிப்பட எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகவரம் திருமுனவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். என் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். வானிலும் புவியிலும் மேலான நாமம், வானாதிவானவர் இயேசுவின் நாமம். வானிலும் புவியிலும் மேலான நாமம், வானாதிவானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். என் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே